ஓம் சாந்தி. அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். அமிர்தவேளை தொடரில் இன்று பாப்தாதா கூறுவதாவது, பாபாவுடன் மிகவும் நெருக்கத்தின் அனுபவம் செய்ய வேண்டும். அமிர்தவேளையின் ஒரு வினாடியின் அனுபவம் நாள் முழுவதும் மற்றும் இரவில் சர்வ பிராப்தி சொரூபத்தின் ஆதாரம் ஆகும். பாப்தாதா கூட ஒவ்வொருவரிடமும் மனம் விட்டு பேசுவதற்காகவும் புகார்களை கேட்பதற்காகவும் பலவீனங்களை அழிப்பதற்காகவும் அநேக விதமான பாவங்களை நீக்குவதற்காகவும் அன்பு செல்வம் கொடுப்பதற்காகவும் எல்லா விஷயங்களுக்காகவும் மனம் திறக்கிறார். அந்த நேரத்தில் அதிகாரபூர்வமாக இருப்பதில்லை, கபடமற்ற பொக்கிஷதார ரூபத்தில் இருக்கிறார். எனவே அமிர்த வேளையின் சகஜ பிராப்தியின் வேலையை அறிந்து அதன் பயனை எடுக்க வேண்டும். பாபாவின் திறந்த களஞ்சியத்தின் மூலமாக பிராப்தி என்னும் மடியை நிரப்பிக்கொள்ள வேண்டும். வரங்களை வழங்கும் வள்ளல் மற்றும் பாக்கியத்தை உருவாக்குபவரின் மூலமாக அமிர்த வேளையின் பொழுது பாக்கியத்தின் ரேகையை வரைந்து கொள்ள விரும்புகிறோமோ அதை வரைவதற்கு தயாராக இருக்கிறார். பாக்கியத்தின் எவ்வித ரேகையை வள்ளலிடமிருந்து சுலபமாகவும் சிரேஷ்டமானதாகவும் வரைந்து கொள்ள முடியும். அச்சமயம் பாபா கபடமற்ற ரூபத்தில் இருக்கிறார், அன்பு நிறைந்து இருக்கிறார். எனவே அன்பின் ஆதாரத்தில் சிரேஷ்ட ரேகையை வரைந்து கொள்ள வேண்டும். எது வேண்டுமோ, எவ்வளவு ஜென்மங்களுக்கு வேண்டுமோ, 8 ரத்தினங்களாகட்டும், 108 மணி மாலையிலாகட்டும், பாப்தாதா முன்வந்து அளிக்கிறார். பின் வேறு என்ன வேண்டும்? எஜமானர் ஆகுங்கள் மற்றும் அதிகாரம் பெறுங்கள். எந்த ஒரு கஜானாவிற்கும் பூட்டு சாவி இல்லை. அவ்வாறு பெறவில்லையெனில் பின்னால் முழுவதிலும் உழைப்பு என்ற சாவியை பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் உங்களுடையவர் ஆவேன் என்று ஒரே ஒரு சங்கல்பம் செய்தால் போதும் என்று பாபா கூறுகிறார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். ஓம் சாந்தி.